தேசத்திற்காக செய்த உயிர் தியாகங்கள் மதிக்கப்படுகிறதா மறக்கப்படுகிறதா என்பதை குறித்து நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திர போராட்ட தியாகி திரு ஜோதி கண்ணன் அவர்கள் உண்மையாகவே உயிர் தியாகம் செய்தவர்களை இந்த தலைமுறை மறக்கிறாங்களா இல்லை அவங்க உண்மையாலுமே மதிக்கப்படுறாங்களா நான் ஒரு தியாகிங்கிற முறையில் சொல்கிறேன் நான் வந்து எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன் இப்போ நாலு நாளுக்கு முன்னாள் கூட கோட்டைக்கு போனேங்க இதே தான் போனேன் அங்கெல்லாம் பார்த்து என்ன சிரிச்சாங்க அதை பா சசி பெருமாள் இன்னொரு சசி பெருமாள் வர்றாரு அப்படின்னு கி கிண்ட்ரல் பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா சுதந்திரத்தையும் தியாகத்தையும் அவங்களுக்கு என்ன தெரியலன்னு அர்த்தம் அவங்க உணரல அதே மாதிரி பஸ்ஸில் கூட பாஸ் இருக்குதுங்க பஸ் பாஸ் காமிக்கிறோம் அப்படின்னா அழைத்தப்படுத்துகிறாங்க எங்களை அவ்வளோ மதிக்கிறதாக தெரியல ஜனங்கள் தியாகத்தையும் புரிஞ்சுக்கல சுதந்திரத்தையும் புரிஞ்சுக்கல அதுக்கு என்ன காரணம் அரசாங்கம் காரணமாக மக்களுடைய அறியாமை காரணமாக அவருங்களுக்கு தெரியல சரி எப்படிப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்தீங்க சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறுன்ற காந்தியினுடைய அந்த கோச்சத்தை தலைமையில் ஏற்று விடுதலைக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்க எங்களுக்கூட சின்ன வயசுலாம் சுதந்திர கொடியெல்லாம் இந்த கொ கொடி காந்தி பணங்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன் என்னப்பா இப்படியெல்லாம் போகிறாங்கள்லன்னு நம்ம சுதந்திரமாக இல்லைப்பா நம்மளை யாரும் நாடு வேற வெள்ளைக்காரன் ஆண்டுக்கிட்டு இருக்கிறான் அவங்ககிட்டருந்து நம்ம மீட்டுறதுக்காக தான் எந்த போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ நாங்கள்லாம் சின்ன வயசு அப்போ ஒரு ப பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் நாங்கள்லாம் பசங்கள்லாம் ஒரு பத்து இருபது பேர் சேர்த்துக்கிட்டு கோஷம் போட்டுன்னு போவோம் போய் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே கொடி ஏற்றணும் பிரிட்டிஷாக ஆமாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ராத்தா ராத்திரியில் பசங்களாம் ஒருத்த மேலே ஒருத்தம் ஏறி அது மேலே ஏற்றி கட்டிட்டு வந்துட்டோம் அதுவும் காலையில் எழுந்து பார்த்து யாரா இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த அந்த தெருவில் இருக்கிற பசங்க தான் அவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்களைலாம் கூப்பிட்டாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களா பார்த்துட்டு மனுஷன் விட்டாங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த உணர்வு இருந்துச்சுங்க அப்போ தேசப்பெற்றெல்லாம் இருந்துச்சு அதனால தான் அத்தனை பேர் பூர்த்தியாக பண்ணாங்க நாட்டுக்காக பாடுபட்டாங்க சொத்து சுகத்தெல்லாம் இழந்தாங்க இப்போ அந்த உணர்வு இருக்கிற மாதிரி தெரியல சரி இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பாடுபட்டுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணமாவது இருக்கிறதா குறிப்பாக இந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்காவது உங்களுக்கு அந்த மரியாதை செலுத்துக்கிறார்களா அதாங்க ஆண்டு ஒருத்தவரை வருஷத்துக்கு ஒருத்தரை ஆகஸ்ட்டு பார்த்தாங்க எங்களை கூப்பிட்றாங்க மரியாதை பண்ணுறாங்க அதோடு சரிங்க அது எனக்கு வந்து எண்பத்தி ஆறு வயசு ஆகுங்க நான் தான் பண்ணுறேன் பஸ்ஸில் பஸ்ஸு படிக்கட்டி ஏற முடியல பஸ்ஸு படிக்கட்டு ஏனி வச்சு ஏற மாட்டோங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்படி பிடிச்சுன்னு அப்படி ஏறுவாண்டாக்குது அப்படி இவங்க ஒன்று சொன்னாங்க இது மாதிரி உடன் போகிறதுக்கு யாராவது இன்னொரு பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு பாஸ் கொடுக்குறோம் ரெண்டு பேரும் துணைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினவங்கெல்லாம் ரயில்வே பாஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேர் போகலாம் பர்ஷு கசில் அவங்களும் தியாகி தான் நாங்களும் தியாகி தான் எங்களுக்கும் அந்த சலுகை நாங்களும் சிறைப்பட்டுருக்குறோம் அடிபட்டுருக்குறோம் உதப்பட்டுருக்குறோம் எல்லாம் உடம்பெல்லாம் உடனும் காயம் இருக்குங்க அடிப்பட்டு கூட இருக்குது அப்படியெல்லாம் பற்றிருக்குறோம் எங்களுக்கு வந்து ரயில் பாசம் இன்னும் கொடுக்கல அரசாங்கம் மதிக்கெல்லாம் நடத்தும் மாநில பென்ஷன்தாரர் மத்திய பென்ஷன்தாரர் பிரிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க சரி நாங்கள் போராடிட்டுருக்குறோம் நன்றி திரு ராமலிங்கம் ஐயா உண்மையாகவே நம்முடைய தியாகங்கள் அதாவது அந்த நினைப்பு பார்க்கக்கூடிய நிலையில் என்ற இளைஞர்கள் இருக்கிறார்களா அந்த சமூகம் இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம் சுதந்திரம் பெற்ற பொழுது நமது மக்கள் தொகை நாற்பது கோடி நாற்பத்தைந்து கோடி இன்றைக்கி என்ன நம்ம மக்கள் தொகை நூற்றி இருபது கோடி பண்டித நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு விஷயம் எழுதியிருக்கார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை எத்தனை மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அதில் அவங்க அவர் என்ன சொல்கிறாருட்டால் நமது வரலாறு ஆவணங்கள் எல்லாமே பிரிட்டிஷார் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பார்வையில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு உள்ள வார்த்தை வித் த அட்வென்ட் ஆஃப் த இங்கிலீஷ்மேன் இன் இண்டியா ஆல் தட் பிஃபோர் ஆர் மிஸ்டிக்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் அப்போ நம்ம அதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்றும் ரெண்டாவது வந்து உரம் ஒருவருக்கு வெறுக்கைன்னு இருக்குது திருவள்ளுவர் எத்தனை பேர் படிக்கிறாங்க குரல் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியாது மனிதனுடைய மனது உறுதி இருக்கே அதுதான் வெறுக்கைன்னு செல்வம்னு அர்த்தம் தமிழில் அந்த வெறுக்கை அந்த உளம் ஒருவருக்கு நான் நாங்கள் இருக்கிற இளைஞர்கள்லாம் சொன்னாங்க எங்களுக்கு உள்ள உறுதியாக இருக்கிறது அப்துல் கலாம் ஏன் மதித்தாங்க அப்படின்னு கேட்டால் இளைஞர்கள்லாம் பின்னால் போனோமே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் அவருக்கு விர்ச்சு த லைஃப் அவருக்கு வந்து விர்ச்சு அவருடைய வாழ்க்கையே ஒழுகலாறு நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கை இன்னிக்கே முகுந்த பத்மநாபன் சார் அப்பாவை பார்த்தோன்னே எல்லாரும் வணங்குறோம் ஏட்டா இந்த ஊடகங்களும் செய்தித்துறையும் மற்றவைகளும் இன்று சரியாக அந்த நாளை பிரதிபலிக்கின்றன கூட இங்கே ஒருத்தர் சொன்னாங்க ஆகவே இது ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனாலும் கூட பெரிய இந்த நாட்டிற்கு சட்டம் வகுத்து அம்பேத்கர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் அவங்க தொழிலையும் வாணிபையும் வாணிபத்தையும் தனது தனி மனித தன்மையும் இந்தியாவில் பிரிட்டிஷார் நசுக்கி விட்டனர் எழுதியிருக்கார் யார் அம்பேத்கரை யார் படித்தாங்க இன்றைய சூழ்நிலையில் நம் இளைஞர்களுக்கு சொல்லித்தரணும் கரெக்ட் ஒன் நம்பர் டூ நம்ம இராணுவ வீரர்கள் செய்கிற தியாகம் மட்டும் சுதந்திரம் என்பதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம் சுதந்திரம் பெற்ற பிறகு நமக்கு ரைட்ஸ் கிடைச்சிருச்சு ஆனால் அதற்கான டியூட்டியை நினைவுபடுத்தி இருக்கிற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு நாள் ஆர்வி ஃபாலோயிங் டியூட்டிஸ் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தின்படி நமது கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை இளைஞர்களும் சரி பெற்றோர்களும் சரி படித்தவர்களும் சரி பெண்களும் சரி எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டிய காலம் இது என்று நான் ஒரு முதல் கருத்து வைக்க ஒரு சரி நன்றி சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த தியாகி வெள்ளையண்ண வெள்ளையேறு போராட்டத்தில் வந்திருக்கிறார் அவருக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் இருக்கிறது இப்போ எந்த சூழ்நிலை நீங்கள் வந்து இவங்க மதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து கவிதை வந்து சமூகத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மாணவன் எழுதுகிறான் எப்படி தெரியுமா கார்கிலில் உயிர் நீத்த மாவீரர்களே நீங்களெல்லாம் எல்லாம் உயிரெழுத்துக்கள் நாங்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள் என்று எழுதுகிறான் என்றால் இதுலே தெரியலையா இன்னைக்குள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் மாணவனுக்கும் இன்றைக்கு தேசத்திற்காக உயிர் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை இன்னைக்கும் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் வேணா தேசிய கீதத்தை போட்டு பாருங்க இன்னைக்கு எல்லா மாணவனும் எந்திரிச்சு நிற்பான் மாணவன் மட்டுமல்ல சாதாரண ஒரு மனிதனும் கூட எந்திரிச்சு நிற்பான் இதுல இருந்து தெரியவில்லையா தேசத்திற்காக உயிர் செய்த உயிர் தியாகம் செய்தவர்களை நாம் இன்றைக்கும் மதித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு நாலு பேர் பேசிடுமோ ஒரு விவசாயி அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தார் வேகமா எங்கேயா போய்கிட்டு இருக்க நாங்களாம் நாட்டு நடப்படுத்தி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோ உனக்கு காந்தி ஜெயந்தி தெரியுமா வல்லாறு தினம் தெரியுமா மகாவரி ஜெயந்தின்னு வரிசாக பத்து அடிக்கிட்டு போனான் என்னையா சொல்கிற அப்படின்னு டேட் வரைய சொன்னான் வல்லாறு தினம் வந்து ஜனவரி பதினாலு அக்டோபர் ரெண்டு அப்படி அப்படின்னு என்ன எப்படி சொல்லிட்டு போகிற இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும் அன்னை தானே ஒயின்ஸா பூரா அடைக்கிறாங்க அதனால தான் அதுப்பறம் நாங்கள் நினைவு வச்சுருக்கணும் அந்த அளவில் தான் வந்து இன்னைக்கு மற்றவங்களும் நினைவு வச்சிருக்காங்க ஒளிஞ்சு நிச்சயமாக வந்து தியாகிகளை வந்து மதிக்கிறதும் கிடையாது அவங்க தியாகம் செய்த வந்து அவங்க குடும்பத்துக்கும் பண்ணுறதும் கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க தியாகம் செஞ்சவங்களுக்கு நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அவங்க குடும்பத்துக்கு வந்து புண்படமாவது இந்த சமூகம் நடந்துக்கிறணும் அது என்னோடய ஆசை சார் எங்கள் வீட்டில் வீட்டில் டிவி இருக்கு சார் அது வந்து சிடி தேசப்பட்டு சாங் ஒன்று இருக்குது என் தங்கச்சேர்த்து வந்து டான்ஸ் டான்ஸ் வச்சுகிறோம் நான் பா டிவியில் ஆன் பண்ணி போட்டேன் போட்டு ஜனன சாங் ஓடிச்சு அப்போ வந்து வீட்டாண்டா அந்த காலேஜ் காலேஜி வந்திருந்தாங்க அப்போ வந்து அந்த பாட்டு நின்று கேட்டு தான் ஃபுல்லாக போனாங்க இது மாதிரிலாம் சொல்லணும் நம்முடைய வந்து தேசபக்தி என்ற உணர்வு குறைந்து கொண்டே வருகிறது அதாவது இருபது வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் விருதுநகர் திருநெல்வேலி பக்கமாக போனால் நிறைய குழந்தைகள் காமராஜ் என்ற பெயரோடு இருப்பார்கள் அதேபோல் மதுரையில் நிறைய பேர் சுபாஷ் சந்திரபோஸ் என்ற பெயர் இருப்பார்கள் இன்றைக்கு போனால் குழந்தைகள் பேரெல்லாம் சதீஷ் சுரேஷ் தமிழ் பெயர் கூட இல்லை நம்மளுடைய அடிப்படையிலேயே தேசபக்தி என்ற உணர்வு குறைந்து கொண்டே வருகிறது அதற்கு காரணம் முப்பது வருடங்களாக இது நடந்திருக்குது அதில் இன்னொன்று என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று கற்றுக் கொடுக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் என்றதோடு தேசம் என்றதும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் தேசபக்தி என்பது அப்பொழுது மக்கள் மனத்தில் ஊறும் இன்றைக்கு மாதாவை மறிப்பதில்லை பிதாவை மறிப்பதில்லை தெய்வத்தை மதிப்பதில்லை தேசத்தை மதிப்பதில்லை என்று போய்கொண்டே இருக்கிறது ஆகவே தேசபக்தி என்பதை நாம் அடிப்படையில் நம்முடைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் நம்முடைய சுதந்திரப் போராட்டத்தை பற்றிய முழுமையான ஒரு கருத்து ஐயா சொன்னார் ஒரு கருத்து அதாவது நம்ம சுதந்திரப் போராட்ட வரலாறு இன்னும் சரியாக எழுதப்படவில்லை சுப்பிரமணிய சிவா என்பவர் எப்படி இருந்தார் யாருக்கு தெரியாது நம்முடைய அன்னிப்ப சரோஜினி நாயுடு அவர்கள் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான அம்சம் வகிக்கிறார்கள் நானும் ரெண்டு மூன்று பெண்களுடைய கேட்டேன் மகளிரும் தினம் கொண்டாடுகிறார்கள் அதோட அடிப்படை தெரியுமா என்று கேட்டேன் அந்த சரோஜினி நாய பிறந்தநாள் தான் மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம் இது கூட நம்ம பெண்களுக்கு தெரியாது இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம பெண்கள் மத்தியிலே போய் சேரவில்லை அதாவது சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களை நாம் சரியாக இன்னும் இனங்காணவில்லை சரியான வரலாறு நம்மிடம் இல்லை இந்த வரலாறை நம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற போதுதான் அவர்களெல்லாம் மதிக்க தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் தேசத்தை மதிக்க வேண்டும் மொழியை மதிக்கக்கூட நாம் கற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மொழியே இன்று சுத்தமாக அழுது கொண்டிருக்கிறது மொழியை கர மணந்துவிட்டோம் தேசத்தையே மறந்து விட்டோம் தேச பக்தி என்பதையே விட்டோம் இதே கொண்டு வர வேண்டும் என்னுடைய ஆசை இந்த உயிர் தியாகம் அப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இப்ப இந்த ராஜ காலத்தை அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப முகமது கசின் பதினெட்டாவது தடவை வந்து அப்ப பதினேழு தடவை வந்து நம்ம அரசர் வந்து அவரை தோக்கடிச்சு அனுப்பிச்சு பதினெட்டாவது அந்த அரசர் இருந்தார் அந்த அரசர் பெரிய இப்ப யாருக்குமே தெரியாது சோ நம்ம அப்போ இருந்தே எல்லாத்தையும் மறந்துதே வரும் இப்போ கார்கில் வார்ல வந்து சொன்னாங்க அவங்கள பத்தி கவிதை எழுதாங்கன்னு சொல்கிறோம் அந்த கார்கில் வார்ல வந்து இப்ப இந்த யோகேந்திர சிங் யாதவன்றரை பத்தி யாருக்கும் தெரியுமா தெரியல இப்போ அந்த டைகர் ஹில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காஷ்மீரில் அந்த சீட்டை வந்து அதை பாகிஸ்தான்காரங்க பிடிச்சிட்டாங்க நம்ம அங்கே வந்து இந்த ட்ரூஃபுக்கு வந்து கமெண்ட் போது நீங்கள்லாம் போகணும் போய் வந்து அதை ரீகேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஐயாயிரத்தி முந்நூறு மீட்டர் அளவுக்கு மேலே இருக்கிறதுல போயிட்டுருக்காங்க அவங்க ஆப்போசிட் டீம் வந்து சொல்கிறாங்க ரெண்டு புல்லெட்டு ஷோல்டரில் வாங்கிட்டு அப்பவும் கடைசி அறுபது ஃபீட்லேருந்து மேலே போய் அவர் போய் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டதுக்கப்புறம் இன்னொரு ட்ரூப் வருது இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் வந்து அவர் இறந்துட்டார் இந்த மாதிரி நம்ம மேலோட்டமாக கார்கில் வாரன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசணும் தவிர அதில் எத்தனை பேர் இறந்தாங்க அதை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக மதிக்கணும் அவங்களுக்கு தகுந்த கௌரவம் கொடுக்கணும் தான் சொல்கிறேன் ராணுவ வீரர்கள் அந்த குழுவை பொருட்படுத்தாமல் என்னுடைய தேசத்திற்காக நான் இந்த இடத்துல நிற்கிறேன் என்ற அந்த உணர்வு இருக்கிறது பாருங்கள் அந்த உணர்வு என்ற இளைஞர்களுக்கு இருக்கிறது என்பது நம்ம மிகுந்த மகிழ்ச்சி